கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தெற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கோடை வெயிலால் அவதிப்படும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுமக்களுக்கு நேர்போர், இளநீர், நொங்கு, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் பண்ருட்டி ஒன்றிய செயலாளர் செல்வமணி, முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பாலமுருகன், மாவட்ட கேப்டன்மன்ற துணை செயலாளர் ஹரிதாஷ், மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் வேலு, மாவட்ட பிரதிநிதிகள் ஜோதிநாதன், ராஜேந்திரன், ராஜதுரை, ஒன்றிய அணி நிர்வாகிகள் செல்வம், கச்சராயன், ராஜேந்திரன், சிலம்பரசன், செந்தில்குமார், சந்தோஷ்குமார், ஊராட்சி செயலாளர் முத்தாண்டி, குப்பம் பாலகிருஷ்ணன், சுந்தரமூர்த்தி, லட்சுமணன், பெரியாங்குப்பம், கிளை செயலாளர்கள் பழனிவேல், அன்பழகன், பாண்டியன், சந்தோஷ்குமார், கோதண்டபாணி, முருகவேல், தேவநாதன், மணிசேகரன், தினேஷ் மற்றும் பண்ருட்டி தெற்கு ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.